வணக்கம் அன்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. அன்பர்களே, இன்னைக்கு பதிவில் நான் என்ன பார்க்க போறேன்னா, ஃபெங்ஷு வாஸ்து பொருட்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வாஸ்து பொருட்களில் இந்த மாடு, ஃபெங்ஷுய் மாடு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெங்ஷுய் வாஸ்து சாஸ்திரத்தில் இந்த மாடுக்கான பலன்களை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு நம்ம இந்திய நாட்டில் வந்து மாடுகளுக்கான ஒரு தனி மதிப்பு வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம மாடை வந்து ஒரு கோமாதா அப்படின்ற பேரில் நம்ம வணங்கிட்டு இருக்கோம். நம்ம மாடுக்கு எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் உண்டு. எப்போவுமே அதுக்கிட்ட கிரக பிரவேசம் பண்ணும்போது கூட நம்ம மாடுகளை தான் முதல்ல வந்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வருவோம். இந்த மாதிரி சம்பிரதாயங்கள் நம்ம இந்திய நாட்டில் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். இதே மெத்தட் தான் வந்து சீனாலையும் யூஸ் பண்ணுறாங்க. சீனாவில் வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபெங்ஷுவில் வந்து விஷ் ஃபுல்ஃபில்லிங் கவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம நினைக்கப்பதை நிறைவேற்றக்கூடிய மாடு, அந்த மாடு தான் இந்த ஃபெங்ஷுய் கவ். இதோடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காயின் பெட் அப்படின்னு சொல்லக்கூடிய காசு படுக்கை, இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காயின்ஸ் இங்கே வந்து அடியில் இருக்கும். இந்த காயின் பெட்டில் வந்து இந்த மாடு அமர்ந்தது போல் இந்த இது இருக்கும், இந்த சிலை. இந்த சிலையை வந்து நீங்கள் எங்கே வைக்கணும் வீட்டுக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே உங்களுக்கு வந்து குபேர பொம்மை, சிரிக்கும் குபேர பொம்மையை ஸ்டேச்சு எங்கே வைக்க சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு பார்த்துருந்தீங்கன்னா அந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இதையும் வந்து தென்கிழக்கு மூலையில் தான் இதை நீங்கள் வைக்கணும். தென்கிழக்கு திசையை நோக்கி இந்த வைக்கிறது மேலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பலன் இதில் கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வைக்கிறதுனால ஒரு இதை நீங்கள் வீட்டில் மட்டும் இல்லைங்க, உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல கூட நீங்கள் இதை வைக்கலாம். வச்சுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி அதில் இருக்கும். அப்புறம் வந்து இதை நீங்கள் வீட்டில் வைக்கும் போதே உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கிறதுன்றத நீங்கள் உணர முடியும் உங்களால். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயந்தான் இந்த ஃபெங்ஷுய் மாடு. இதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுடைய பிரச்சனை மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு அடுத்து வர போகக்கூடிய உங்கள் சந்ததியினருக்கும் கூட இது வந்து ஒரு நல்ல வளத்தை வந்து இது கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம் அன்பர்களே. ஆனால் முக்கியமாக இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனில் கண்டிப்பாக இது வைக்கணும். அதுதான் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே லக் கொண்டு வரும். ஏன்னா சவுத் ஈஸ்ட்ன்றது வெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டி, காசு மற்றும் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய சில விஷயங்களுக்கான சம்மந்தப்பட்ட ஒரு விஷயந்தான் வந்து இந்த தென்கிழக்கு. ஸோ இந்த தென்கிழக்கு மூலையில் தான் இதை நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும். வைக்கும்போது உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும், இதை நீங்கள் உணர்வீங்க. இதில் ஏதாச்சும் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதனா சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதற்கான விளக்கம் நான் உங்களுக்கு தரேன். இது போன்று வேறு ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி அன்பர்களே, அடுத்த பதிவில் வேற ஒரு விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, நன்றி, வணக்கம். Thank you.